இந்த ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இது ஆஃப் கோர்ஸ் தான், சரிங்களா? அது ஃபுல்லாக நம்ம 70 மார்க்ஸ்க்கு எழுதுவோம் மூணு பேப்பரு. மற்றது எல்லாமே நம்ம 35 மார்க்ஸ் தான் எழுத போகிறோம். இந்த லெசனுமே நம்ம 35 மார்க்ஸ் தான் எழுத போகிறோம், மொழியும் சமூகமும். இந்த ஒரு லெசனை நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே பார்த்திங்கன்னா, ஓவராலாக இதில் இருக்க லெசன் எல்லாமே இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி தான் இருக்கும். அதனால் இதை கொஞ்சம் நீங்கள் அந்த ஃபஸ்ட் லெசனை டீப்பாக ரீட் பண்ணிக்கிட்டிங்கனாலே உங்களால் லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலமை ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா ரைட் பண்ண முடியும். பாருங்கள் ஃபஸ்ட் லெசனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. மொழி அப்படிங்கிறது வந்து மனிதர்களை இணைப்பதற்கும் சமுதாயத்தினை இயக்கத்திற்கும், சமுதாயத்தோட இயக்கத்திற்கும் மொழி அடிப்படையாக விளங்குகிறது. அது மட்டும் இல்லாமல் இதை சமுதாயத்தை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், மொழி அப்படின்னு ஒன்று இல்லாட்டி நாகரிக வளர்ச்சி அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்திருக்காது. ஏன்னா முதல்ல லாங்குவேஜ், அது சைகை மூலமாகவும் திரும்ப வந்து அதை ஒரு பேச்சு மொழியாக எடுத்துகிட்டு போய் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த நாகரிக வளர்ச்சி என்பதை ஆரம்பித்ததுன்னு சொல்கிறாங்க. மொழிங்கிறது வந்து சமுதாயத்தில் கருத்து பரிமாற்ற சாதனமாக மட்டும் இல்லாமல் அரசியல், சமய, இன அடையாளமாக விளங்குகிறது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்தியாவிலலாம் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு லாங்குவேஜ், அந்த ஒரு ஒரு லாங்குவேஜுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பழக்க வழக்கங்கள், அவங்களோட சமய இன செயல்பாடுகள் எல்லாமே வந்து மாறும். அதுதான் சொல்கிறாங்க. பாருங்கள், மொழியின் பொருள் என்ன அப்படின்னா, மொழி அப்படிங்கிறது ஒலிகளால் ஆனது. இது வந்து சொற்களும், சொற்களை கொண்டு தொடர்களும் உருவாக்கப்படுகின்றன. இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். மொழினா என்ன அப்படின்னா, ஒரு சொல்லு, சொல்லுலேருந்து தொடர், தொடர்லேருந்து வாக்கியம் வருது அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருக்கிறோம். அதுதான் இதுலேயும் சொல்லியிருக்காங்க. அதாவது மொழி அப்படின்னா பொருள் புதிந்த பேச்சு மொழி எனப்படுகிறது. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொழிங்கிறது பொருள் பொதிந்த பேச்சு மொழி. கான்வர்சேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமா இல்லையா, அப்போ அது எப்படி இருக்கணும் அப்படின்னா மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். சமூகத்தின் உறுப்பினர்களிடையே தொடர்பு கொள்ளக்கூடிய அடிப்படை கருவி. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம இன்றைக்கி நம்மளோட மனசில் இருக்கக்கூடிய கருத்துக்களை பகிர்ந்துக்க முடியுது அப்படின்னா மொழி அப்படிங்கிற ஒன்றை கண்டுபிடிச்சதுனால தான். மொழியானது கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய அம்சமாகும். மொழியோட கருத்து என்ன அப்படின்னா, மொழிங்கிறது வந்து மனிதன் உருவாக்கிய அரிய கலை. மனிதனை பிற உயிரினங்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவதும் மொழியே. மனிதர்களை சமுதாயமாக இணைப்பதும் மொழியே. ஒவ்வொருவர் தன்னுடைய எண்ணங்களை வெளியிடவும் பிறருடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளவும் மொழி வந்து ரொம்ப பயன்படுகிறது. முன்னோர்கள் விட்டு சென்ற அறிவு செல்வங்களை அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்து செல்வதற்கு துணை புரிவது மொழியே. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி நம்ம இவ்வளோ விஷயங்களை வந்து ஆன்லைன் மூலமாகவும் ஆஃப்லைன் மூலமாகவும் எல்லாம் கற்றுக்குறோம், படிக்கிறோம், பேசுகிறோம். இது எல்லாத்துக்குமே வந்து அடுத்த தலைமுறையினருக்கு அறிவு செல்வங்களை எடுத்து செல்வது இந்த மொழி இருக்கிறனால மட்டும்தான். இதுதான் மொழியோட கருத்து. அதை பற்றி அரிஸ்டாட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ வரையறை கேட்பாங்க. மொழியோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டுட்டு அதோட வரையறை எழுதுங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வரையறையாவது எழுதணும். இப்போ பாருங்கள், அரிஸ்டாட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மொழியானது மரபாகும் உடன்பாடும் உண்டானது என கூறினார். பிளேட்டோ பெயருக்கும் அது சுட்டு பொருளுக்கும் தொடர்பு இருப்பதாக கருதினார். வரையறை எல்லாமே வந்து உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் அதை என்ன செய்யணும், கண்டிப்பாக அது எப்படி இருக்குதோ அப்படியே எழுதணும். வரையறைனா எப்படி இருக்குதோ அதை அப்படியே எழுதணும். சாக்ரட்டிஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மொழியோட தோற்றத்துக்கு காரணம் ஒலி குறிப்பு சொற்கள். மனிதன் வந்து சமூக குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் வந்து சைகைகள், முகபாவங்கள் போன்றவை கருத்து பரிமாறுறதுக்கு பயன்படுத்தப்பட்டுச்சு. இவை போதுமானதாக இல்லாததனால்தான் குரல் வாயிலாக கருத்தை தெரிவிக்கும் முறை ஏற்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சாக்ரட்டிஸ் அவரை கருத்தை சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்கள், எம்ஹெச்கே ஹாலிடே அவர் வந்து கல்விக்கும் மொழிக்கும் உள்ள தொடர்பு மூன்று பட்டறிவு பிரிவுகளாக இருக்குது அப்படின்னு பிரித்து கற்றாரு. அது என்ன அப்படின்னா, கற்றல் மொழி, மொழி மூலம் கற்றல், மொழி பற்றி அறிதல். இதை நீங்கள் டீப்பாக படிச்சிங்கனாலே உங்களுக்கே புரிஞ்சிடும். கற்றல் மொழி, மொழி எப்படி முதல்ல கற்றுக்குறோம், அப்புறம் மொழி வந்ததுக்கப்புறம் மொழியின் மூலமாக நாம் என்ன கற்றுக்குறோம், அடுத்த கட்டத்தில் தான் நம்ம மொழியை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். பாருங்கள், கற்றல் மொழி அப்படின்னா குழந்தைங்க வந்து பேச ஆரம்பிக்கிறது, எழுத ஆரம்பிக்கிறது, இதை தான் கற்றல் மொழின்னு சொல்கிறோம்.
அடுத்து மொழியின் மூலம் கற்றல் அப்படின்னா என்னென்னா, மொழியின் மூலமாக நம்ம இப்போ பாருங்கள் ஒரு ப்ராஸ் இருக்கும், போயம் இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உள்ளே இருக்குதா அப்படிங்கிறத அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், விரிவுரைகள், ஆசிரியரோட விரிவுரைகள், அவங்க கொஸ்டின் கேட்குறது, அடுத்து வந்து விவாதம், வாசித்தல், எழுதுதல், இதன் மூலமாக மொழியின் மூலமாக நாம் கற்றுக்கிறோம். அடுத்து மொழி பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா வகுப்பறை கற்றல், இலக்கணம் மற்றும் எழுத்துக்களை அறிய முடிகிறது. அதாவது மொழினா என்ன, அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு படிக்கிறோங்க இல்லையா, அதுதான் மொழி பற்றி அறிதல். இலக்கண விதிகளை பேச்சு மொழிகளுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. எப்படி இந்த மாதிரியெல்லாம் உருவாக்குனாங்க மொழியை அப்படின்னு நம்ம கற்றுக்கிறது மொழி பற்றி அறிதல். அடுத்து பாருங்கள், தொடர்பு கொள்வதற்கான அடிப்படை விதிமுறைகள் என்ன அப்படின்னா, மொழியில் நம்ம தொடர்பு கொள்வதற்கு தொடர்பு நோக்கத்தின் உருவாக்கம், செய்திகளோட தொகுப்பு வேணும். எப்படி வந்து நம்ம ஒரு கான்வர்சேஷன் மூலம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து என்ன விஷயத்துக்காக பேசணும்னு நினைக்கிறோம், அந்த செய்தியோட தொகுப்பு, அந்த செய்தி எதை உருவாக்கணும், எதை நீக்கணும், குறிப்பிட்ட செய்திகள் வரிசையாக இடம்பெறும், எதை முதல்ல சொல்லணும், எதில் கடைசியில் சொல்லணும், அதற்கான அடையாளங்களை வந்து பெறுதல், ஓ இதைத்தான் சொல்ல வர்றோமா அப்படிங்கிறத வந்து சொல்கிறது, இதை தான் தொடர்பு கொள்வதற்கான அடிப்படை விதிமுறைகள் அப்படின்னு சொல்கிறேன். பாருங்கள், 1, 2, 3, 4, 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 5 பாயிண்ட்ஸை முதல்ல நீங்கள் இன்ட்ரொடக்ஷன் போட்டுட்டு உள்ள என்ன அப்படிங்கிறத மொழியில் தொடர்பு கொள்வதற்கான அடிப்படை விதிமுறைகளை பற்றி எழுதுக அப்படின்னா, நீங்கள் இந்த 5 பாயிண்ட்ஸை போட்டு அதுக்கப்புறம் மொழினா பொருள் என்ன இது எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி ரைட் பண்ணியிருப்பீங்க, இதை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுத போகிறோம் அவ்வளோதான். தொடர்புகளை ஆய்வின் மூலம் பிரிக்கலாம். எப்படி ஆய்வின் மூலம் பிரிக்கலாம்னா, தகவல் கோட்பாடு அதிக அளவில் உள்ளது, தகவல் தொடர்பு படிப்பானது மனித தொடர்புகளை பற்றியது, பொதுவாக உயிரினங்களின் தொடர்பு பற்றி ஆராய்வதே நாம் பயோ செமியாட்டிக்ஸ் என்று அழைக்கிறோம். இதை தான் தொடர்புகளோட ஆய்வின் மூலம், அதாவது இந்த தொடர்புகள் பற்றி அந்த 5 பாயிண்ட்ஸ் பார்த்த பற்றியா அதோடய கண்டினியூட்டி தான் இது. அந்த தகவல் கோட்பாடு அதிக அளவில் உள்ளது, ஃபஸ்ட் பாயிண்ட். ஆமாம், அப்போ வந்து எது தகவல் கோட்பாடு நம்ம கொடுக்குது, மொழி கொடுக்குது. தகவல் தொடர்பு படிப்பு அப்படிங்கிறது வந்து எதை பற்றினது, அது மனித தொடர்புகளை பற்றினது, சரியா? ஸோ பொதுவாக உயிரினங்களின் தொடர்பு பற்றி ஆராய்வது தான் பயோ செமியாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் போட்டிருக்கு. நீங்கள் இதுக்கான பாயிண்ட்ஸை படிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்து மொழியோட வரையறை பற்றி திரும்பவும் யார் சொல்லியிருக்காங்கன்னா, பிளாச் அண்ட் ட்ரேடர் அண்ட் ஹல் இவங்களாம் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், மொழினா என்ன அப்படின்னா, மொழி எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய உள்ளார்ந்த ஒரு கருவியாகும். அவ்வளோதான், மொழினா என்னங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் பாயிண்ட்டு இதில் ரைட் பண்ணிவிட்டு வரையறை, பிளாச்சோட வரையறை வந்து, மொழி என்பது சமூக குழுவிடம் உள்ள ஒரு அமைப்பு எழுத்து வடிவங்களை கொண்டதாகும். அடுத்து ஹல் என்ன சொல்லியிருக்காரு, மொழி என்பது மனிதர்களிடையே நடைபெறும் தகவல் தொடர்பாகும், மனிதர்கள் பயன்படுத்தப்படும் மரபு மற்றும் வாய்மொழி செவிப்புல அமைப்புகளை கொண்டதாகும். இப்போ நம்ம 5 பேரோட வரையறையை படிச்சிருக்கிறோம். இந்த வரையறையில் மொழி பற்றி கேட்கும்போது நீங்கள் 3 வரையறையாவது கரெக்டாக ரைட் பண்ணிக்கிறோம். அடுத்து லாங்குவேஜ் இஸ் ஆர்பிட்டரி, லாங்குவேஜ் வந்து தன்னிச்சையாக செயல்படக்கூடியது. அதில் அந்த மொழியில் வரக்கூடிய வார்த்தைகள் பல்வேறு கருத்துக்கள் அர்த்தங்கள் கொண்டு காணப்படுகின்றன. நம்ம மொழியை எதுக்காக கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, நம்மளோட மனசில் இருக்கக்கூடிய கருத்துக்களை புரிய வைக்கிறதுக்கு, அடுத்தவங்க என்ன சொல்ல வர்றாங்கங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு. அடுத்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இப்போ இந்த ஹிஸ்ட்ரி இதெல்லாமே எடுத்துகிட்டு போகிறதுக்கு மொழி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், மொழி பயன்படுத்தப்படும் வார்த்தைகள் அடுத்த மொழியில், ஒரு மொழியில் பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை இன்னொரு மொழியில் பயன்படுத்தப்படுவதில்லை, அப்படியே பயன்படுத்தினாலும் அதனுடைய அர்த்தம் வேறுபடுகிறது. நம்ம தெரியும், மேக்ஸிமம் நம்மளுக்கு ஒரு 2-3 லாங்குவேஜஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ தெலுங்கில் ஒரு மீனிங்காக இருக்கும், நமக்கு தமிழில் ஒரு மீனிங்காக இருக்கும், கன்னடத்தில் ஒரு மீனிங் ஒன்று ஒரு வார்டுக்கு வரும், அதே மாதிரி தமிழில் வரும். இது மாதிரி நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பார்த்துக்கலாம். பாருங்கள், இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாங்குவேஜ் இஸ் அ சோஷியல், மொழிங்கிறது ஒரு சமூகம், மொழிங்கிறது ஒரு அடையாளம், மொழி என்பது ஒரு அமைப்பு, சரியா? இதெல்லாமே வந்து நல்ல ஒரு, நீங்கள் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் இப்போ நாங்கள் ஒரு உங்களுக்கு இப்போ போல்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த மாதிரி நீங்கள் இடையில எழுதும்போது, ஒரு போல்ட் பண்ணி எழுதும்போது அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம காட்டியிருக்கோம்,
ஓ உள்ள ரொம்ப விஷயம் இருக்குது பேப்பரில் அப்படிங்கிறது வந்து நமக்கு தோணும். இப்போ நான் ஏன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்டே வர்றேன் அப்படின்னா, அடுத்து நான் லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம்க்கு கண்டிப்பாக க்வெஸ்சன் பேப்பர் போடுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இதையும் நீங்கள் இப்படிலாம் ரைட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன். பாருங்கள், மொழியின் செயல்பாடு அப்படிங்கிறது மனித இனத்தின் பல்வேறு சமூக செயல்பாடுகளில் மொழியின் பங்கு மிகுதி. இதை முதல்லருந்தே நம்ம பார்த்துக்கிட்டே தான் வரோம். மொழிங்கிறது எல்லாத்துக்குமே பேசிக். மொழி இல்லைன்னா நம்ம ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. அப்படியே பண்ணியிருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப கடினமான ஒன்று. மனிதனின் அன்றாட பணிகளில் என்னென்ன அன்றாட பணி? கல்வி, ஆட்சி, அரசியல், பொருளாதாரம், கருத்து பரிமாற்றம் முதலிய பல்வேறு துறைகளிலும் மொழி பல்வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. அன்றாட வாழ்வில் மொழி என்ன பண்ணுது அப்படின்னா, மனிதர்கள் கூடி வாழ்வதற்கும் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கும் மொழி பயன்படுது. அடுத்து தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் மொழி பயன்படுது. சிந்தனை, கற்பனை ஆகியவற்றுக்கும் மொழியே வாயிலாக அமைகிறது. நம்ம என்ன கற்பனை பண்ணி வச்சுருந்தாலும், சிந்தனை பண்ணி வச்சுருந்தாலும், அது வந்து அது எதன் மூலமாக வெளியில் வருது அப்படின்னா, மொழியின் மூலமாக. ஆட்சி மொழி என்ன சொல்லுதுன்னா, ஆட்சியில் மொழி எப்படி ஹெல்ப் பண்ணுது? சமுதாயத்தோட பாதுகாப்புக்கும் வளர்ச்சிக்கும் இன்றியமையாதது மொழி. அடுத்து சட்டங்களை பாதுகாக்கவும், நீதியை நிறுத்தவும், நிர்வாகங்களை ஒழுங்குபடுத்தவும் ஆட்சி மொழி இன்றியமையாதது. அடுத்து ஆட்சி மொழி மனித சமூகத்தின் அங்கமாக விளங்குகிறது. ஆட்சி மொழி அதாவது அது பயன்படுத்தக்கூடிய இடம் வந்து வேறுபட்டிருக்கலாம் மொழி, ஆனால் அது எங்கே பயன்படுத்தப்பட்டாலும் அது இன்றியமையாதது. பயிற்று மொழியில் எப்படி அப்படின்னா, கல்வி அறிவு பெறுவது சமுதாயத்திற்கு இன்றியமையாதது. அதனால் பயிற்று மொழியில் மொழி இருக்குது. அடுத்து நாட்டில் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் பயிற்று மொழி பயன்படுகிறது. சமுதாயத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் கல்வியை அடிப்படை. அந்த கல்வி எப்படி நமக்கு கொண்டு வர்றாங்கன்னா, பயிற்று மொழி மூலமாக தான். அடுத்து ஊடக மொழினா என்ன? இப்போ இது லேட்டாக தான் வந்திருக்குது. இந்த மூணு தான் முதல்ல இருந்தது: அன்றாட மொழி, ஆட்சி மொழி, பயிற்று மொழி. இப்போ நம்மளுக்கு ஸ்பெஷலாக ஊடக மொழி ஒன்று இருக்குது. இது என்ன அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த பேப்பர்ஸ், அப்புறம் வார இதழ், மாத இதழ் மூலமாக இந்த ஊடகங்கள் வந்து இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு மினிட்டும் நம்ம கையிலேயே இருக்குது. அதுதான் ஊடக மொழின்னு சொல்கிறோம். மனித வாழ்வின் தகவல் தொடர்பு சாதனங்கள் இன்றியமையாத பங்கினை வகிக்குது. ஒரு மொழியில் வழிவரக்கூடிய இதழ்கள், அம்மொழியில் ஒளிபரப்பாகும் வானொலி தொலைக்காட்சிகள் சமுதாயத்தின் மேம்பாட்டுக்கு வழிவகுக்கிறது. அடுத்து வணிகம், நிர்வாகம், கருத்து பரப்பல் ஆகியவற்றிலும் ஊடகங்கள் பெரும்பங்கு ஆற்றுகின்றன. இப்போ ஊடக மொழி அப்படிங்கிறது, இன்றைக்கி மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து ஊடகத்தின் மூலமாக தான் மிகப்பெரிய அளவில் வந்து செயல்பட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அப்படி வர்றனால மட்டும்தான் அது வைடாக கொண்டு போய் சேர்க்க முடியுது. அதனால் ஊடகத்திற்குன்னு ஒரு மொழி இருக்குது அப்படிங்கிறத தனியாக பிரிச்சுருக்காங்க. அடுத்து பாருங்கள், இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொழியோட செயல்பாடுகள். இப்போ என்னென்ன மொழி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அன்றாட மொழி, ஆட்சி மொழி, ஊடக மொழி, பயிற்று மொழி, இதெல்லாத்தையும் பார்த்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா மொழியோட செயல்பாடுகள் என்ன அப்படின்னா, மொழியின் இலக்கணங்கள், வடிவங்கள், சொற்பொருளை நாம் பயன்படுத்துகிறோம். ஒருவர் மற்றவரிடமிருந்து புதிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு முறையானது சிறப்பாக பயன்படுத்தப்படுகிறது. அது என்ன அப்படின்னா, தகவல் மொழி செயல்பாடு. நம்மளோட கருத்துக்களை பரிமாற்றம் பண்ணுறதுக்கு இன்ஃபர்மேட்டிவ் லாங்குவேஜ் ஃபங்க்ஷன். அடுத்து உணர்ச்சி மொழி செயல்பாடு என்ன அப்படின்னா, மனிதன் தன்னுடைய உணர்ச்சிகளை, நம்பிக்கைகளை வெளிப்படுத்துகிறதும் மொழியோட செயல்பாடு தான். அதை தான் உணர்ச்சி மொழி செயல்பாடுன்னு சொல்கிறோம். அடுத்து உத்தரவு மொழி செயல்பாடு என்ன அப்படின்னா, மனிதர்கள் சமூகத்தின் நடவடிக்கைகளில் பங்கு பெறுவதற்கும் பிறரை சார்ந்து இணைந்து வாழ்வதற்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதை தான் உத்தரவு மொழி செயல்பாடு, டைரக்டிவ் லாங்குவேஜ் ஃபங்க்ஷன். அதாவது சமூகத்தில் நம்ம வந்து எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உத்தரவு மொழி செயல்பாடு. சரிங்களா, இது வந்து இன்னும் நிறைய போயிட்டுருக்கும். இன்னொரு வீடியோலையும் நான் இதை பற்றி சொல்கிறேன், இந்த ஃபஸ்ட் லெசனை பற்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம் வருது, நல்லா படிங்க. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்குது. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.